நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பலாப்பழம் விலை படு வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் மீளாத்துயரில் ஆழ்ந்துள்ளனர். கொல்லிமலை பலாப்பழங்களுக்கு சுற்றுலா பயணிகள் மத்தியில் மட்டுமல்ல சந்தைகளிலும் தனி மவுசு உண்டு. தற்போது கொல்லிமலையில் பலாப்பழ அறுவடை நடந்து வரும் நிலையில் ஊரடங்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் மலைக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் வரத்து இல்லாததால் பறிக்கும் கூலிக்கு கூட பலாப்பழங்களை விற்க முடியவில்லை. வழக்கமாக சீசன் நேரத்தில் கொல்லிமலை, சோளக்காடு, செம்மேடு, மலையடிவாரமான பேளக்குறிச்சி, சேந்தமங்கலம், தம்மம்பட்டி போன்ற பகுதிகளில் பலாப்பழ விற்பனை வெகு மும்மரமாக இருக்கும். இந்த பலாப்பழத்தின் தனி சுவைக்காக விலையை பார்க்காமல் சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் வாங்கிச் செல்வர். கடந்த ஆண்டு 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை விலை போன பலாப்பழங்கள் தற்போது 5 ரூபாய், 10 ரூபாய்க்கு விற்க முன்வந்தும் கூட வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஆகிட்டு இருக்குது. இதை நம்பிதான் எல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அது இந்த ஒரு மாசம் சீசன் தான். இதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது மரத்துலயே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அதனால அரசு வந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். ஆண்டு முழுவதும் பராமரிக்கப்படும் பலா மரங்களில் 3 மாதங்கள் மட்டுமே பலன் கிடைக்கும். குறிப்பாக ஜூன் மாதமே ஒரு ஆண்டிற்கான பலனை பலாமரம் தரும். ஆனால் இந்த ஆண்டு மொத்த வருமானத்தையும் இழந்து நிற்கிறார்கள் விவசாயிகள். பழம் பறிக்கும் கூலி ஆட்கள், பலாப்பழ வியாபாரிகள் என அத்தனை பேரின் வாழ்க்கையையும் புரட்டி போட்டுள்ளது ஊரடங்கு. இங்கே பழம் வாங்கவே ஆள் இல்லாமல் இங்கே இருக்க பழங்கள்லாம் அழுகி கீழே விழுந்து நாசமாக்குது. அழுகிற ஒரு கொட்டைக்கூட எடுத்து யூஸ் பண்ண முடியாத நிலமை. அதனால் வந்து ஒன்று அரசு வந்து இந்த பலாப்பழ உற்பத்தியை அரசே எடுத்து கொள்முதல் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து பலாப்பழம் வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்குமே வந்து, மரம் வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்குமே வந்து அரசு வந்து உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறது இங்கே கொல்லிமலை மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்களோட கோரிக்கையாக வந்து இருக்குது. கொல்லிமலையில் அடிவாரம் தொடங்கி உச்சி வரை ஒவ்வொரு பலாமரமும் 100 முதல் 200 பலாப்பழங்களுடன் காட்சியளிக்கின்றன. ஆனால் வாங்குவதற்கு ஆட்களின்றி பழங்களை விவசாயிகள் பறிக்காமல் மரங்களிலேயே விட்டுள்ளனர். எனவே அந்த பழங்கள் மரங்களிலேயே பழுத்து அழுகி வீணாகி வருகின்றன. நியூஸ் 18 செய்திகளுக்காக ராசிபுரத்திலிருந்து செய்தியாளர் கௌரி சங்கர்.